ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, உனக்கு என்ன வேணும்னு மனசுல ஆசை ஆசையா நினைச்சுக்கிட்டு அதை உன் சாயப்பா கரங்களால் அள்ளி கொடுப்பேன்ற நம்பிக்கையோடு தானே என் கைகளை தொட்டாய்? நிச்சயமா நான் உனக்கு கொடுக்கக்கூடியது உனக்கு இன்ப அதிர்ச்சியை தரக்கூடிய வகையில் இருக்கும்படி அற்புதங்களை உன் வாழ்வில் அருமையாய் கொண்டு வந்து சேர்க்கப் போகிறேன் என் செல்லமே. இத்தனை நாளா நீ நினைச்சது நடக்கல நடக்கலன்னு கவலைப்பட்டதையெல்லாம் முடிச்சு வச்சு இப்போது அது மிகப்பெரிய விதத்தில் உன்னிடம் வந்து சேரப்போகுது. உன் ஆசைகளை எல்லாம் உன் சாயப்பா நிராசை ஆக்க மாட்டேன்னு சொன்னபடியே இப்போது அத்தனையையும் அப்படியே நிறைவேற்றி கொடுக்க போகிறேன் என் செல்லமே. மற்றவங்க என்ன செஞ்சாலும் அதை பொறுத்துக்கிட்டு நீ பொறுமையா போகும்போதெல்லாம் உன்னை நல்லவன்னு சொல்லுவாங்க. ஆனா எப்போது அவர்களுடைய அடக்குமுறைகளை பொறுத்துக்க முடியாமல் அவர்கள் உனக்கு இழைக்கக்கூடிய கொடுமைகளை தாங்க முடியாம நீ எதிர்த்து கேள்வி கேட்கிறியோ அப்போதே உன்னை கெட்டவன்னு சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க தானே. பொறுத்து கொண்டும் பொறுமையோடும் எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு நீ சமைதியா இருந்தா மட்டும் உன்னை நல்லவன்னு சொல்லக்கூடிய இந்த உலகம் உனக்கானதை உரிமையோடு கேட்க வந்தா நீ பொய்யானவன், நீ எல்லாமே கெட்டதா நினைக்கிற, சுயநலத்தோட இருக்க போட்டி பொறாமையோடு யோசிக்கிறன்னு உன்னை பற்றி ஆயிரம் விமர்சனங்களை சொல்லதா செய்வாங்க. மாற்றங்களை வேண்டுமானால் மாற்ற முடியும், ஆனா இந்த விஷயங்களை எல்லாம் மாற்றுகிறார்களே அவர்களை யாராலும் மாற்ற முடியாது. மனிதர்களே இப்படிதானே, யாருடைய குணத்தையும் அவர்கள் பேச்சையும் பெருசா நினைச்சு வருத்தப்படாம அதை அவர்கள் போக்கிலேயே விட்டுவிடு என் செல்லமே. ஓ வாழ்க்கையில நீ நினைச்ச விஷயம் நடக்காம இப்போது தோல்வியை பெற்றிருக்கிறாய், அதுதானே உனது வருத்தம்? தோல்வி என்பது வெற்றியின் செயல்பாட்டின் ஒரு பகுதிதான். தோல்வியை தவிர்ப்பவர்கள் வெற்றியையும் சேர்ந்தே தவிர்க்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ளேன் செல்லமே. ஏன்னா தோல்வி இல்லாம வெற்றியை பெற முடியாது. இப்போ நீ தோக்குறோமே நினைச்ச விஷயங்களில் எல்லாம் மிக விரைவாகவே சரி செஞ்சு உனக்கு வெற்றியை கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. என்ன நடந்தாலும் கொஞ்சம் பொறுமையாரு, ஏன்னா இங்க கடைசி நிமிஷத்துல மாறின ஆட்டங்கள் நிறைய இருக்குது என் செல்லமே. ஓ வாழ்க்கையிலையும் அப்படி கடைசி நொடியில் கூட பல அற்புதங்களை நான் நிகழ்த்தத்தான் போகிறேன். எதையும் நீயா தேடி போக வேண்டிய அவசியமெல்லாம் இனி உனக்கு கிடையாது. நீ ஆசைப்பட்டதும் நீ தேடினதும் நீ எதிர்பார்த்ததும் இப்போது உன்னை தேடி வரும்படி உனக்குள்ள தகுதிகளும் திறமைகளும் அதிகமாகிவிட்டது என் செல்லமே. சில என்னுடைய குழந்தைகள் என்ன நினைக்கிறாங்க தெரியுமா? என் மேல பக்தியோட பாசத்தோட வேண்டுதல் வச்சா அவர்கள் ஆசைப்பட்டதையெல்லாம் நான் கொடுத்துடுவேன்னு. ஒரு வகையில் அது சரிதான், ஆனா பக்தி என்பது ஆசைகளை கட்டுப்படுத்தி அறவழியில் வாழ்வதற்காக தானே தவிர ஆசைகளையெல்லாம் நிறைவேற்றிக் கொள்வதற்காக பக்தியை உபயோகித்துக் கொள்ளக்கூடாது என் செல்லமே. பக்தியின் மூலமாக எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லது நடக்கணுங்கிற நல்ல எண்ணங்கள் உனக்குள்ள இருக்கணுமே தவிர உனக்கு எல்லாமே நல்லதா நடக்கணும், நீ ஆசைப்பட்டதெல்லாம் உனக்கு அப்படியே கிடைச்சிடணுங்கிறது எந்த விதத்தில் சரியான யோசனையாக இருக்கும்? நீ செய்யக்கூடிய செயல்கள் சிறப்பாக இருந்தா நிச்சயமா நீ ஆசைப்பட்டது உன் கைகளில் கிடைக்கும். இப்போது கூட என் அன்பு பிள்ளையான நீ உனக்கு வேணுங்கிறத மனசுல ஆசையாசையா நினைச்சுக்கிட்டு தானே உன் சாயப்பாவின் கரங்களை தொட்டாய்? அதை நிச்சயமா நான் உனக்கு செஞ்சு கொடுப்பேன். எதுக்காக தெரியுமா? உன் மனசுக்குள்ள எந்த கள்ளங்கபடமோ சூதுவாதோ கிடையாது. யாரை பார்த்தாலும் அப்படியே நல்லவங்க நினைக்கிற, அவங்க என்ன சொன்னாலும் அதை முழுசா நம்பிடுற. அப்படி இருக்கும்போது நான் எப்படி என் அன்பு பிள்ளையான உனக்கான நல்லதை செய்யாமல் இருப்பேன்? காலம் கடந்து போகுதே, நீ கவலைப்பட வேணாம். உன் வாழ்க்கைக்கு அவசியமானதையும் பயனுள்ள விஷயங்களையும் நீ எதிர்பார்த்ததையும் சரியான நேரத்தில் நிச்சயமாக உன்கிட்ட கொண்டு வந்து கொடுப்பேன். நேர்மையா இருக்கக்கூடிய நீ எங்க போனாலும் உனக்கு பிரச்சனையாகவும் தடங்கலாகவும் இருக்கேன்னு யோசிக்கிறியா? உண்மை அதுதான் செல்லமே. நேர்மையானவர்கள் எங்கு சென்றாலும் பிரச்சனை வரதான் செய்யும். ஏன்னா உங்களுக்கு நடிக்கவும் தெரியாது, நடிப்பவர்களை அப்படியே ஏற்றுக்கொண்டு அவர்களிடம் சிரித்து பேசவும் தெரியாது. உண்மையை எப்படி மனசுல யோசிக்கிறீங்களோ அதே போல உண்மையே நீங்கள் பேசுவதால் தான் பல பேருக்கு உங்களையும் பிடிக்கிறதில்ல, உங்களை எங்கேயும் கூட்டிட்டு போகவும் அவர்கள் விரும்புவதில்லை. யார் எப்படி இருந்தாலும் நீயாகவே இரு, உன்னுடைய ஆசைகளையும் எதிர்பார்ப்புகளையும் நான் நிச்சயம் நிறைவேற்றுவேன்.